கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:5. லூக் 20:5. அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். இப்போ அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? முதலாவது யோசனை பண்ணுறது, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். அதாவது நம்ம கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்குறாரு, கேள்வி கேட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. யோசனை வந்த உடனே இப்போ முதலாவது அவங்களோட கேள்விக்கு வந்து அவங்க என்ன, அவங்க தங்களை தங்களை என்ன கேட்குறாங்க, தேவனால் உண்டாயிருச்சு. இப்போ அது தேவனால் உண்டாச்சா மனுஷனால் உண்டாச்சுன்னு கேள்வி கேட்டால், தேவனால் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ ஏன் அவரை விசுவாசிக்கலை? ஏன்னா நீங்கள் யோவான் 1:10 படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தராய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின் சொல்லி அங்கே வந்து அவர் கலிலேயா பகுதியில் வந்து அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இப்போ யோவான் 1:19 பார்க்குறோம், எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அருகி கேட்டேமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள் பின்னே யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அவன் அல்ல என்றான். அப்போ என்னென்னா, அதுக்கப்புறம் அவர் சொல்லப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, நீ கிறிஸ்துவும் இல்லை எலியாவும் இல்லை தீர்க்கதரிசியும் அல்லவன்னா ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் கேட்டார்கள். 25. அப்போ தான் என்ன சொல்கிறாரு, எனக்கு பின்னால் ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் தான் இந்த மேசியா என்று சொல்லக்கூடியதாக. அப்போ யோவான் ஸ்நானகன் தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லலை, யோவான் ஸ்நானகன் தன்னை மேசியான்னு சொல்லலை. ஆனால் நான் தேவன்கிட்டேருந்து வந்தவன், அவர் வரப்போகிற மேசியாவிற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறேன். அப்போ இவங்க ஏற்கனவே யோவான் ஸ்நானகன்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து என்ன, நான் அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டார். அப்படி சொல்லதுனால அவர் தேவன்கிட்டருந்து வந்தவர்னு தெரிஞ்சுது. அப்போ தேவன்கிட்டருந்து வந்தவர்னா அப்போ அவங்க அவரை விசுவாசித்து அவங்களும் என்ன பண்ணியிருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஆனால் எடுக்கலை. எப்படி, தேவன்கிட்டருந்து வந்தவர்னு சொல்லி சொன்னால், ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டுட்டு ஆமாம் இவர் தேவன்கிட்டருந்து வந்தவர்னு இது பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்க விசுவாசிக்கலை. அதனால் அவங்க வந்து என்ன கேட்பாங்க, இப்போ கர்த்தர் என்ன கேட்பார், தேவன்கிட்டருந்து வந்தவர்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏன் விசுவாசிக்கலன்னு கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் பயந்து போன ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? என்னென்னா, நீங்கள் சிந்திக்கும்போது அந்த சிந்தை வந்து தேவ சிந்தையாய் மாறும்போது, தேவனை குறித்த ஒரு சிந்தை வரும்போது அதற்கு நீங்கள் கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு, தேவனை பற்றிய ஒரு ஞானம் உண்டாகிறது. அப்படி உண்டாகும்போது அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியணும். இப்போ அதுதான் மிக பிரதானமான காரியம். இன்றைக்கு நிறைய பேர் வந்து கர்த்தர் உண்டென்றுன்னு விசுவாசிக்கிறாங்க, அவரை வந்து நான் அறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறதில்ல, அதுக்கு கீழ்படுகிறதில்ல. ஏன்னா யோவான் ஸ்நானகன் தேவன்கிட்டருந்து வந்தவருங்கிறத அவங்களுக்கு தெரியும். யோவான் தேவன்கிட்டருந்து வந்தார், அதனால தான் அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னு தெரியும். ஆனாலும் அவர்கள் விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியலை. தேவன்கிட்டருந்து வந்தவர்னு விசுவாசித்தாங்க, அதனால தான் எருசலேமிலிருந்து ஆள் அனுப்பிச்சு கேட்டாங்க, அங்கே போய் பதிலும் சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணலை, அதை விசுவாசிக்கலை. விசுவாசிக்கிறது என்ன, கீழ்ப்படுகிறது. ஏன்னா யோவான் ஸ்நானகன் தேவன்கிட்டருந்து வந்தவர்னு சொன்னால் மாத்திரம் போதாது, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும்ல. இப்போ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவன் என்று விசுவாசிக்கிறீங்களா? வெரி குட், நல்லது, சந்தோஷம். ஆனால் அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஏன்னா யோவான் 14:15 கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்,
என் மேலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. அப்போ என்ன என்னை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, என் பேரில் அன்பாக இருக்கிறீங்க, என் பேரில் பற்றுதலாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போது இவர்களுக்கு என்ன பிரச்சனை? தேவன்கிட்டருந்து வந்தோன்னு விசுவாசிக்கிறோம், ஆனால் விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படியல, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடிய மக்களாக வாழ உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் உம்மை விசுவாசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமான வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம்.